Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல ஒரு டாகோட டெலிவரி டைமிங்ல அந்த மதர் டாகுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டாகோட ப்ரெக்னென்சி டைம் 60 days. கரெக்டாக 60 இல்லை 62 டேஸில் வந்து அந்த டாக் வந்து தன்னோட குட்டிகளை இடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் டாக் தன்னோட குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை 1-4 மணி நேரமோ அது ஒரு ஒரு குட்டிக்கான இடைவெளி வித்தியாசம் பொறுத்து மாறும் அந்த நேரம். இந்த டைமிங் கேப் விட்டு விட்டு தன்னோட குட்டிகளை வந்து ஒன்று ஒன்றா அது இட ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரங்களில் அந்த டாக் வந்து தன்னோட குட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி டைமிங்கோட அது குட்டியை போட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மதர் டாகோட ப்ரெக்னென்சி அப்புறம் அதோட டெலிவரி அதோட குட்டி வளர்ப்பு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணுமா, அப்போ தாராளமாக நம்ம ரெட் பிளண்ட் கொடுக்கலாம். ரெட் பிளண்ட் கொடுக்கறதால ஒரு மதர் டாகு தன்னோட குட்டிகளை தன்னோட கருவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே வந்ததுக்கப்புறமும் அதுக்கு நல்லபடியாக ஃபீடிங் கொடுத்து எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரும். உங்களுக்கு ரெட் பிளண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட் ஷாப்லையும் கேட்டு வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டாக் டெலிவரி டைமில் வந்து அவ்வளோவா எதுவுமே சாப்பிடாது. ஆனாலும் நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து அது டெலிவரி டைமில் கொடுக்க வேண்டியது வரும். நாங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீனி கலந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணி கொடுக்குறதால வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து ரொம்ப டயர்டாகாது. அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து டாக் வந்து ரொம்ப அதிகமாக தேவைக்கு எடுத்துக்காது. இந்த டெலிவரி ஆகக்கூடிய இந்த டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எது கொடுத்தாலுமே அதுக்கு பெருசாக சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு 2 தடவை லிக் பண்ணால் கூட இந்த தண்ணி குடித்ததுமே அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்தடுத்த பப்பீஸை புஷ் பண்ணி வெளில தள்ளுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம டாகோட பப்பீஸ் இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மின்பின் பப்பீஸ்னால் ஒரு 3 தான் வந்து மேக்ஸிமம் வந்து போடும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காம்பேக்ட் சைஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து ஒரு பப்பி டெலிவரி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீனி கலந்த வாட்டரை வந்து அதுக்கு கொஞ்சமாக வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு கொடுத்தோம். அதை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பப்பியை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் அடுத்த பப்பியும் வல்ல இவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் டைமிங் எடுக்குது, இந்த இந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour மேலே வந்து அடுத்த பப்பி வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours 4 hours ஆனால் கூட அடுத்த பப்பிக்கு வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் வந்து பப்பி வெளில வரவே வராது. ஸோ மதர் டாக் வந்து ரொம்ப டயர்டாயிரும். அந்த மாதிரி டாக் வந்து புஷ் பண்ண ஆரம்பித்து பப்பி ரொம்ப நேரமாக வெளில வரல அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக அருண் ஐஸ்கிரீம் வெனிலா ஃப்ளேவர் இருக்குல்ல அது வந்து கொடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து எங்கள் டாகுக்கு கொடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த புஷ் பண்ண ஆரம்பித்த ஒரு 5 minutes வந்து பப்பி வந்து வெளில வந்துருச்சு. சப்போஸ் ரொம்ப லாங் டைம் எடுக்குதுன்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அருண் ஐஸ்கிரீமை வந்து ரொம்ப கூலிங்காக இல்லாமல் கொஞ்சம் அது கரையும்ல அந்த மாதிரி டைமில் வந்து அதுக்கு கொடுக்கணும். அதை வந்து டாக் வந்து உடனே லிக் பண்ணி சாப்பிட்றோம், அதுக்காக அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் உடனே. அதுக்காக தான் அந்த அருண் ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கணும். அதே சமயத்தில் அதை வந்து கொஞ்சம் அந்த கரையக்கூடிய நேரத்தில் கொடுத்தா அதுக்கு அவ்வளோ சளி பிடிக்காது. ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது ஒரு ஸ்பூன் டாக் சாப்பிட்றதால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செகண்ட் பப்பி வந்து டாக் வந்து போட்டுருச்சு. ஸோ செகண்ட் பப்பியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 பப்பியும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுகிட்ட வந்து வயிற்றில் வந்து பெருசாக வந்து பல்ஜினஸ் இல்லை, மேக்ஸிமம் 2 பப்பி தான் போல. ஸோ 2 பப்பி தான் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்னால அது நல்லபடியாக 2 பப்பியுமே போட்டதுக்கப்புறம் வந்து ஆனாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இன்னும் ஒரு பப்பி இருக்குமோ இருக்காதோன்னு. ஸோ நம்ம அதை டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு விதமாகவும் அதே சமயத்தில் நம்ம டாகுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நாங்கள் வந்து வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பால் வந்து அது குடிக்கிறதுக்காக வச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சால் லேசாக வெது வெதுன்னு சூடு இருக்கும்ல அந்தளவு சூடு இருக்கணும். அப்போனா தான் டாக் வந்து அதை ரொம்ப விரும்பி குடிக்கும் அந்த டைமிங்கில். அதே சமயத்தில் இந்த வெதுவெப்பான சூடோடு நம்ம பால் கொடுக்கையில அது வயிற்றில் வேறு ஏதாவது கழிவு இருந்தாலும் அது வந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சதும் வந்து ஏஞ்சல் வந்து இந்த பாலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது அவளுக்கு வந்து அடுத்து பப்பீஸ் இல்லை வயிற்றில் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நாங்கள் வந்துட்டோம். அடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு ஏஞ்சலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவளோட பப்பீஸோடு அவளை விட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக பப்பீஸ்க்கு ஃபீட் பண்ண ஏஞ்சல் பேஸ்கெட்டில் போயாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.